வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிசன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 4th யூனிட்டு போயம் மெக்காவிட்டி இந்த மிஸ்ட்ரி கேட் பார்ட் 2 நம்ம அதில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பார்த்துருக்கோம். அதில் ஒரு கதை சும்மா லைட்டாக மேலோட்டமாக சொல்லிட்டு உள்ளே போவோம். மெக்காவிட்டி அப்படிங்கிறது ஒரு பூனை, மிஸ்ட்ரி கேட்டுங்கிறது ஒரு மாய பூனை அப்படி சொல்கிறது. அந்த அதாவது செய்யக்கூடிய செயல் பூரா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இனம் புரியாத அப்படிதான் ஒரு மாய பூனை அப்படின்னு தான் அதில் சொல்கிறாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்ட் 2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதில் பார்ப்போம். அதில் பார்ட் 2 மெக்காவிட்டி இந்த மிஸ்ட்ரி கேட் டிஎஸ் எலியட் எழுதுனேன். மெக்காவிட்டி மெக்காவிட்டி தேர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. அந்த பூனை இருக்குது மெக்காவிட்டி, மெக்காவிட்டிங்கிறது பூனையோட பேர். தேர் இஸ் நோ ஒன் லைக், அங்கே யாருமே என்ன பண்ணோம்னாக்க விரும்ப மாட்டாங்க. யாரை இந்த பூனையை யாருமே அது விரும்புறதில்ல. ஃபார் ஹீ இஸ் ஃபைண்ட் இஸ் எ ஃபியண்ட் ஃபியண்டு அண்ட் எ ஃபினல் ஷேப்பு. ஃபியன் சொன்னோம்னாக்க டெமோன், டெமோன் சொல்லுது. டெமோன்னாக்கா ஒரு பேயின் கூட அந்த இடத்துல சொல்லுவோம், ஒரு வில்லன் வடிவத்தில் அந்த இடத்துல இருக்கும். அண்டு ஃபினல் ஷேப் அப்படின்னாக்கா அதாவது ஒரு வில்லன் வடிவத்தில், ஃபிலன் இன் த ஃபிலன் ஷேப்பு. அண்ட் மான்ஸ்டர் இன் த டிப்ரேவிட்டி, டிப்ரேவிட்டி அப்படின்னாக்க அதாவது ஈவில் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அரக்கன் போல் அதில் இருப்பான், என்ன ஒரு ஷேப்பு. ஸோ டெமோன், டெமோனாக்கா பூனை அந்த பேயின் போட்டுக்கூடாது, ஒரு அரக்கன் ஒரு ஷேப்பில் அந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு. யூ மே மீட் ஹிம், நீ அதை சந்திக்கலாம். யாரை? இந்த பூனையை நீ சந்திக்கலாம். எங்கே? பை த ஸ்ட்ரீட்டு. பை த ஸ்ட்ரீட்னாக்கா அந்த குறுக்கு தெருவுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தெருவில் அந்த பை குறு பை ஸ்ட்ரீட்டுங்கிறான். பை ஸ்ட்ரீட்டு சின்ன குறுக்கு தெருவில் அதில் பார்க்கலாம். யூ மே சீ ஹிம் இன் த ஸ்கொயர், நீங்கள் அதில் சந்திக்கலாம். எங்கே சந்திக்கலாம்? ஒரு சதுரத்தில் கூட அந்த ஸ்கொயர்னு சொன்னோம்னாக்க சதுரம்னு சொல்லுது இல்லையா, ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னேன். ஸ்கொயர் ஸ்கொயர்னாக்கா சதுரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சதுரங்கம் அட்டை அதில் இல்லையா, சதுரங்கம் விளையாட்டு விடுவாங்களே, அது போல் அந்த வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். யாரை? இந்த மெக்காவிட்டியை அங்கே சந்திக்கலாம். மீண்டும் பார்க்கலாம். பட் வென் தே கிரைம் இஸ் டிஸ்கவர்டு, குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால், ஆனால் அங்கே குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால், தென் மேலும் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், அப்போ இங்கே என்ன பண்ணால் மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்க மாட்டான். அடுத்து வரலாம். ஹீ இஸ் அவுட்வேர்ட்லி ரெஸ்பெக்டபுள், அதாவது ரெஸ்பெக்ட்னாக்கா மரியாதை நம்ம அதில் சொல்லுவோம். அதாவது இங்கே வந்து அவுட்வேர்ட்லினாக்கா வெளியில் வந்து நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. யாருக்கு? அந்த பூனைக்கு வெளியில் மதிப்பு மரியாதை உண்டு. ஆனால் உள்ள ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுக்குறேன். தே சே, அவர்கள் சொல்கிறாங்களாம், ஹீ சீட்ஸ் அட் கார்ட்ஸ். கார்ட்ஸ்னால் என்னது? நம்ம அந்த பிளேயிங் கார்ட்ஸ் போட்டு விளையாடும் இல்லையா, அந்த இதில் வந்து சீட்டாட்டம் புரியணும்னு சொன்னோம்னாக்கா சீட்டாட்டத்தில் வந்து அவன் வந்து ஏமாற்றுவான். சீட்டு சீட்ஸ்னாக்கா ஏமாத்துதல் இல்லையா, அவன் வந்து சீட்டாட்டத்தில் ஏமாற்றுவான். அண்ட் ஹீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் என்னது? அவனுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஃபுட் பிரிண்ட்னா காலடி சோடுகள்னு சொல்கிறது, காலடி சோடுகள். ஆர் நாட் ஃபவுண்டு, ஆர் நாட் ஃபவுண்ட்னா என்னது? இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியாது அவனுடைய காலடி சோடுகள் வந்து, சோடுகள் வந்து எந்த கோப்பு இதில் இன்ன ஃபைல் ஆஃப் த ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸ்காட்லாண்ட் யார்னாக்கா இந்த போலீஸ்காரங்க நம்ம சொல்கிறது, பாதுகாப்புக்காரங்க சொல்கிறது, செக்யூரிட்டி நம்ம அதில் சொல்கிறது. அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய காலடி சோடுகள் யார் எந்த ஃபைலில் இருக்காது. ஃபைல் சொல்லணும்னாக்கா கோப்புன்னு வச்சுக்கலாம். அதில் பொறுத்த வரைக்கும் அந்த கோப்புகள் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அண்டு வென் த லார்டஸ் லூட்ஸ் ஆர் த ஜுவல் கேஸ் இந்த ரைஃபில். ஸோ இந்த லார்டர் அப்படின்னாக்கா லூட்டட் அப்படின்னா அந்த கபோர்ட் அப் ஃபார் த ஸ்டோரிங் ஃபுட் அப்படின்னு அவர் சொல்லுவது. அதாவது கபோர்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா திங்ஸ், சாப்பாடு உள்ள பொருட்கள் எல்லாமே, அது வந்து வச்சுருக்கும் பொழுது. ஆர் ஜுவல் கேஸ் இந்த ரைஃபில் அப்படின்னா, ரைஃபில்னாக்க அந்த நகைப்பட்டி வந்து ரைஃபில்னாக்கா சுருட்டுறது, நகை சுருட்டை வந்து நகைப்பட்டி வந்து சுருட்டப்படும் பொழுது. ஆர் அல்லது வென் த மில்க் இஸ் மிஸ்ஸிங், பால் காணாமல் போகும் பொழுது. பால் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, பால் காணாமல் போகுது. அண்ட் பேக் பீன் ஸ்டிஃப்டு, பேக்கு சொன்னாக்க பிக்னிஸ், பிக்னிஸ்ன்னு சொல்லுது, பிக்னிஸ்ன்னு சொல்லுது. அண்ட் பிக்கிஸ் ஆர் ஸ்டிஃப்டு. பிக்கிஸ்ன்னு சொன்னாக்க ஒரு வகையான நாய்கள் நம்ம சொல்லுவோம், தெருவில் இருக்க முடியாது பாதுகாப்பு உள்ள நாய்கள்,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஆர்ஃபி ஸ்டிஃப்டு ஸ்டிஃப்னாக்க கட்டப்பட்டிருக்கும், இல்லைனாக்கா அமைதியாக அந்த இடத்துல இருக்கப்படும். எங்கே அது கபோர்டில் உள்ள திருடும் பொழுது, நகைகளை திரும்பும் பொழுது, பால் காணா போகும் பொழுது, அங்குள்ள நாய்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்களேன், ஆர் த க்ரீன் ஹவுஸ் த கிளாஸ் இஸ். ஸோ இந்த ஆர் கிளாஸ் க்ரீன் ஹவுஸ்னாக்க அந்த பச்சை நிறத்திலான வீடுகள் அல்லது பசுமை வீடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே உள்ள கிளாஸ்னாக்க கண்ணாடிகள் அது உடைக்கப்படுகிறது. ஈஸ் ப்ரோக்கன் பேசிவ் ஆகிருக்கலாம், ஈஸ் ப்ரோக்கன் உடைக்கப்படுகிறது. அண்ட் மற்றும் இந்த ட்ரில்ஸ் பாஸ்ட் ரிப்பேருங்க பேசினாக்க அந்த கொடிகளை தாங்கக்கூடிய கம்புகள் அந்த இடத்துல உடையிறது. ட்ரில்ஸ் பாஸ்ட் ரிப்பேர் அப்படின்னு. ஸோ இந்த ஜன்னல் நம்ம சொல்லுவோம் ட்ரில்ஸ் அப்படின்னாக்க ஜன்னல், அந்த உடன் பார் யூஸ்டு டு சப்போர்ட் ஆஃப் கிரீப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்பி போட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்களே அது மாதிரி உள்ளதில் அதுவும் உடையும் பொழுது அந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. அண்ட் சாரி ஆய் தேர் ஈஸ் எ ஒண்டர் ஆஃப் த திங்க் மெக்காவிட்டி இஸ் நாட். ஸோ இந்த மேலே உள்ள அந்த கிளாஸ் உடையும் பொழுது, அந்த ஜன்னல்லாம் உடச்சது வரும் பொழுது, அங்கே என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா தெர் ஈஸ் ஒண்டர் ஒண்டர்னாக்கா ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா திங்க்னா பொருளோ விஷயம் சொல்கிறது. மெக்காவிட்டி இஸ் நாட் தேருங்கலாம், அங்கே என்ன இருக்காது, பூணாந்தட்டில் இருக்காது. எது மிஸ்டிகேட் அந்த பூணாந்தட்டில் இருக்காது. அண்ட் வென் த ஃபாரின் ஆஃபீஸ் ஃபைண்ட் எ ட்ரீட் கான் ஆஸ். ஸோ ஃபாரின் ஆஃபீஸ், ஃபாரின் ஆஃபீஸ்னால் யாருனாக்க இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃபைண்டு ட்ரீட் கான், ட்ரீட்னாக்கா ஒரு ஒப்பந்தம், ஏதாவது கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அது இது மாதிரி ஒப்பந்தம் அதில் போட்டுருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்காதுனாக்கா. அண்ட் கான் ஆஸ்ட்ரி, ஆஸ்ட்ரினாக்கா அப்படியே காற்றுல அப்படியே மறைஞ்சி போயிடுமா, அந்த ஒப்பந்தம் போட்டால் ஒப்பந்தமே காற்றுல இருந்துக்கல மறந்து போகக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு வேலை செய்யுமா. ஆர் அல்லது த அட்மைரபிளி அட்மைரேட்லி லூஸ் சம் பிளான் அண்ட் ட்ராயிங் பை த வே. ஸோ அட்மைர்னாக்கா அட்மையர், அதாவது நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இல்லைனாக்க அந்த இடத்துல அப்படி தான் அட்மையர்லி அப்படின்னாக்க கடற்படை வாசிகள்னு சொல்லுவோம், அவங்களை கடற்படை திரு வாசிக்க முடியாத நிர்வாகம், அவங்களும் சம் பிளான், பிளான்னாக்கா திட்டம் நம்ம சொல்கிறது, அவங்க திட்டத்தை அண்ட் ட்ராயிங் பை த வே, அவங்க திட்டம் வரைபடங்கள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிரும் அப்படின்னா லூஸு லாஸு லாஸ்னு சொல்லும், அது எல்லாமே என்ன பண்ணும் இழந்து போயிடும், தோல்வியில் இழந்து போயிடும் அப்படின்னு அதுக்கலாம். அடுத்தது தேர் மே பி அ ஸ்கிராப் ஆஃப் த பேப்பர், அங்கே ஒரு சின்ன ஒரு பேப்பர், அதாவது சின்ன ஒரு துண்டு சின்ன பேப்பர் இந்த ஹால் இந்த ஸ்டேர் என்ன இருக்கும் அப்படின்னாக்க சின்ன ஒரு பேப்பரும் அந்த இடத்துல வந்து கிடைக்கலாம். ஏன்னா எங்கேனாக்க அந்த ஸ்கார்ப் ஆஃப் த ஸ்கார்ப்னா சின்னது, அந்த ஹாலில் அல்லது ஸ்டேர், ஸ்டேர்னாக்க அந்த படிக்கட்டு, ஸ்டேர் அப் ஸ்டேர் அப்படின்னு சொல்ல முடியா, அந்த படிக்கட்டில் இல்லை ஹாலில் அந்த சின்ன ஒரு பேப்பர் கிடச்சாலும், பட் இட் இஸ் யூஸ்லெஸ், எதுக்கு பயன்படாது, எதுக்கு பயன்படாது, டூ இன்வெஸ்டிகேட், டூ இன்வெஸ்டிகேட்னாக்க அதாவது ஆய்வுகளை வந்து நடத்துவதற்கு விசாரிப்பதற்கு அந்த வந்து பயன்படாத, அது இருக்கே இருக்காது, எது அந்த பேப்பர் இருக்காது. அப்படி பேப்பர் கிடச்சாலும் அப்படின்னா அப்படின்னாக்கா மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், அப்போ அந்த இடத்துல என்ன இருக்காது, மெக்காவிட்டி இதில் இருக்காது. ஸோ அந்த பேப்பர் வந்து பயன்படுத்தாது. இட் இஸ் யூஸ்லெஸ், இட்டுங்கிற வார்த்தை எதுனாக்க அந்த பேப்பர் ஸ்காப்பா பேப்பர் வந்து யூஸ்லெஸ் பயன்படாது, எதுக்கு ஆய்வுக்கு பயன்படாது. மெக்காவிட்டி இஸ் நாட் தேர், மெக்காவிட்டி அங்கே இருக்கே இருக்காது, மெக்காவிட்டி இஸ் நாட் தேர் அங்கே இருக்கே இருக்காது. அப்புறம்ல அண்ட் வென் த லாஸ் ஹி ஹாஸ் பி டிஸ்க்ளோஸ்டு, அப்போ பாருங்க அடுத்தது, அதாவது அந்த இழப்புகள் வென் த லாஸ் ஹாஸ் பின், லாஸ்னாக்க இழந்து போகிறது, அந்த இழப்புகளை வந்து டிஸ்க்ளோஸ்டு அப்படின்னாக்க அதை கண்டுபிடிக்கும் பொழுது எதை, இந்த சீக்ரெட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சேவ்னு சொல்லுவாங்க, சீக்ரெட் சர்வீஸ்னாக்க அந்த ரகசியமாக இருக்கும் இல்லையா, ரகசிய சேவை பிரிவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன இருக்குது, இழப்புகள் கண்டுபிடிக்கும் பொழுது இட் மஸ்ட் பீன், இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி, இது யாராக இருக்கும் அப்படின்னாக்க மெக்காவிட்டியாக தான் இருக்கும். அது அந்த இழப்புகளை இருக்கும் பொழுது, அந்த இழப்புகளை யார் கண்டுபிடிக்கிறானாக்க அந்த சீக்ரெட் ஏஜென்சி அந்த இடத்துல கண்டுபிடிக்கும் பொழுது இது யார் செஞ்சிருப்பா, இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி, மெக்காவிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பட் ஹீ இஸ் எ மைல் அவே, அது எங்கே போயிடும் அப்படின்னாக்க பல மைல் தூரத்துக்கு அப்பால் அந்த கிட்ட போயிடுமா, இது இந்த பூனை. அடுத்து பாருங்க, யூ வில் பி ஷூர் டு ஃபைண்ட் ஹிம் ரெஸ்ட். ஸோ அந்த ஓய்வில் இருக்கும் பொழுது யூ வில் பி ஷூர் டு ஃபைண்ட் அ ரெஸ்டிங், அவன் வந்து ஓய்வில் இருக்கும் பொழுது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. அடுத்து பாருங்க, ஆர் அ லிக்கிங் ஹிஸ் தம்ப், லிக்கிங்னாக்கா நக்குதல் நம்ம சொல்லுவோம்,
எதை அதை தம்பு அப்படின்னு சொன்னாக்கா, தம்புனாக்க அந்த கட்டை வரல் அல்லது இந்த விரலை வந்து சூப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, வாயில் வச்சு நக்கும் இல்லையா, அது போல் வந்துட்டு சூப்பிட்டு நிச்சயம் வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் யார் லிக்கிங் அப்படின்னு ஷூ டு ஃபைண்ட் கண்டுபிடிக்கலாம். இது ஓய்வில் இருக்கும் பொழுது லிக்கிங் ஹிஸ் தம்பு, பூனை என்ன பூனை காய்காலம் நக்கும் இல்லையா, அது போல் அதில் வந்து நக்கிட்டு இருக்கும். ஆர் என்கேஜ்டு இந்த டூயிங் காம்ப்ளிகேட்டட் லாங் டிவிஷன் சம்ஸுங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரு சில சிக்கலான ஒரு நீளமான வகுத்தை ஒரு சிக்கல் அதை என்கேஜ்னாக்க அதாவது தன்னை வந்து பயன்படுத்திக்கிறது, அதான் என்கேஜ். அண்ட் டூயிங் த காம்ப்ளிகேட்டடு, காம்ப்ளிகேட்டட்னாக்க ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான செயல் இருக்கும்பொழுது ஏ டிவிஷன் சம்ஸ்னாக்க, சம்ஸ்னாக்க கணக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப தீவிரமாக அந்த இடத்துல சிக்கலான ஒரு செயல் இருக்கும் பொழுது ஏ மெக்காவிட்டி மெக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி அப்படி இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது யாரும் மெக்காவிட்டி என்ன பண்ண மாட்டாங்கனாக்க அந்த மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்கே இருக்காது, எவனும் போல் அந்த இடத்துல இருக்க மாட்டான், யாரை போல் அந்த இடத்துல எவனும் போல் அந்த இடத்துல இருக்க மாட்டான். தேர் நெவர் வாஸ் ஏ கேட்டு, அது என்ன பண்ணாது மெக்காவிட்டி பார்த்தீங்கனாக்க ரொம்ப கேட்டு சச் டெசிட்டிஃபுல்னஸ் அண்ட் சாவித்தி. டெசிட்டிஃபுல்னஸ்ன்னு சொன்னோம்னாக்கா கன்னிங் ஃபெலோ நம்ம சொல்லையா, கன்னிங் ஃபெலோனாக்கா அந்த குற்ற உணர்வோடு பார்க்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஒரு சாவித்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க கான்ஃபிடென்ஸ், ரொம்ப ஒரு நம்பிக்கையாக உள்ளவன் அப்படின்னு சொல்லுவோம். தெர் இஸ் நெவர் வாசிய கேட் ஆஃப் சச் டெசிட்டிஃபுல் அண்ட் சாவித்திங்கிறான். ஸோ தன்னம்பிக்கை கொண்ட ஒரு ஆடம்பரமான எதுவும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை, தெர் இஸ் நெவர் ஒருபோதும் இருந்தது இல்லை. என்ன சச் டெசிட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவான், டெசிட்டிஃபுல்னாக்க ஒரு ஆடம்பரம் தன்னம்பிக்கை கொண்ட பூனையாகவும் இது வரைக்கும் எதுவுமே இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கணும்னா ஹீ இஸ் ஆல்வேஸ் அன் அலிபி. ஸோ அலிபி அப்படின்னு சொன்னோம்னாக்க குற்றம் சொல்கிறது, ஏ கிளைம் ஆஃப் எவிடென்ஸ் வாஸ் ஒன் வாஸ் எல்ஸ்வேர் வென் த கிரைம் வாஸ் கமிட்டட் அப்படின்னு சொல்லுது. அலிபினாக்கா குற்றம் நடக்கிற இடம்தான். அப்படி ஹீஸ் ஆல்வேஸ் ஆன் அலிபி அப்படி இருக்கும் பொழுது எங்கே ஆல்வேஸ் எப்பொழுது இருக்கும் பொழுது அண்ட் ஒன் ஆர் டூ டு ஸ்பேர், இது ஸ்பேர் சொன்னாக்கா அடிஷனல் நம்ம சொல்லுவோம், அதாவது ஒன்று ரெண்டு சாட்சிகள் வந்து மாற்றாக அந்த இடத்துல வச்சுருப்பான், ஸ்பேர்னாக்கா அடிஷனல் நம்ம அதில் வச்சுருவோம். அட் வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, இந்த டைம் அண்ட் டீடு லுக் பிளேஸும், எந்த நேரத்தில் வந்து குற்றம் நடந்தாலும் சரி, டீடு டீடு டு பிளேஸு, எந்த நேரத்தில் குற்றம் நடந்தாலும் சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த மெக்காவிட்டி வாஸ் நாட் தேர். அப்போ அங்கே ஈஸ் நாட் தேர்னு பார்த்தோம், அப்போ இங்கே வரல மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்கவே இருக்காது பாஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அண்டு தி சே அவங்க சொல்லுவாங்க என்ன, அண்ட் ஆல் கேட்டு ஹூஸ் விக்ரு டீடு ஆர் வைட்லி நோனுங்க. ஸோ மெக்காவிட்டி கூறுவாங்களா என்னது, அதாவது தெர் இஸ் ஹூஸ் விக்கிடு, விக்கிடு சொன்னாக்க ஒரு மோசமான குற்ற செயல் செய்த ஒரு பூனையாக அந்த இடத்துல இருந்தாலும், ஸோ தெரிஞ்சிருந்தாலும் டீடு வைல்டி அகமாக அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தாலும் ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுக்காமல்லேன், ஐ மைட் மென்ஷன், நான் அந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஆத்தர் இடத்துல சொல்கிறார். ஐ மைட்டு மென்ஷன் மங்க்ரோஜி. ஸோ மங்க்ரோஜி அப்படின்னு அர்த்தம் நான் அந்த இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்படின்னு டிஎஸ் எலியட் சொல்கிறார். மங்க்ரோஜி அப்படின்னாக்கா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், ஃபிக்ஷனல்னாக்கா கட்டுக்கதை உள்ள கதாபாத்திரம், ஸ்பெஷலைஸ்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா எ பிட்டி தெஃப்ட்டு இறக்கமுள்ள திருட்டுத்தனமாக உள்ள மிஸ்டீவியஸ்னாக்கா மிஸ்சீஃப், மிஸ்சீஃப்னா தவறாக பயன்படுத்துறது. யாருடைய புக்கில், டிஎஸ் எலியட்டோட புக்கில் ஓல்டு பாசன்ஸ் புக் ஆஃப் ப்ரக்கல் கேட்ஸ் அப்படின் சொல்லிட்டு ஒரு வார்த்தை இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு, என்னது பிட்டி தெஃப்ட்டு, தீஃபு தெஃப்ட்டு, தெஃப்ட்ஸ்னாக்கா திருடுதல், மிச்சினாக்கா தவறாக பயன்படுத்துது. அது சொல்லிட்டு ஐ மைட்டு நான் மென்ஷன், நான் குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்லக்கூடும், ஏ கிரிடில் போன், கிரிடில் போன் அதில் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர், அந்த இடத்துல கிரிடில் போன் ஒன்று சொல்லு மங்கூரஜி, ரெண்டு பேருமே யார் அப்படின்னாக்க திருடுறவங்க தவறாக பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்த லைன் வர்ற, ஆர் நத்திங் மோர் தென் ஏஜென்ட் ஃபார் த கேட் ஹூ ஆல் தட். ஸோ ஆர் நத்திங் ஒன்றுமில்லை, என்ன அது மோர் தென் ஏஜென்ட் ஃபார் த கேட்டு, ஏஜென்ட் சொன்னோம்னாக்க ஒரு தலைமை பண்பு உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம், ஆனால் இந்த பூனைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா ஏஜென்டாக இருக்கணும், என்ன அது ஹூ கேட் ஹூ ஆல் த டைம் எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணாக்கா ஏஜென்ட் மாதிரி இந்த இடத்துல இருக்குது, ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தேர் ஆப்ரேஷன்ஸு அந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம்.
ஸோ இந்த பூனை வந்து எல்லா நேரமும் செயல்பாடு கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும் அதை பாருங்களேன். கடைசி நேரத்தில் கொண்டா முடிச்சுக்குவேன், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் தேர் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ்னாக்க தன்னோட கைப்பாட்டு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்குமா. ஆனால் எப்படி தெரியுமா இருக்கும், குற்றங்கள் நடக்கும். இந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம், நெப்போலியன் வந்து மிகப்பெரிய ஒரு போர் தலைவர், அவன் என்ன பண்ணுவான் எப்பொழுதுமே அந்த கட்டுக்குள்ளே வச்சுருப்பான் இல்லையா. ஸோ அதுபோல் நெப்போலியன் போல் அதில் வச்சுக்குவோம். இந்த கதை புரியும் நினைக்கிறேன். மெக்கார்டிங்கிறது ஒரு பூனை. ஹலோ. ஸோ நெப்போலியன் வந்து எப்படி அந்த அளவுக்கு கிரைம் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த கதையை நெப்போலியன் வச்சு தான் அந்த ஃபுல்லாக வந்துட்டில் அவன் வச்சு ஒரு மெக்காவிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த கதை நான் ஆரம்பத்தில் அதை சொல்லலை, இப்போ கடைசி இடத்துல முடிகிற மாதிரி அதை சொல்கிறேன் நான். அந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம் வர சொல்லுவான், நெப்போலியங்களுக்கு குற்றங்கள் நெப்போலியனாக அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஸோ ரெண்டு பாட்டோட அதில் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.